இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி HCL டெக்னாலஜிஸ்லேருந்து வாக் இன் இன்டர்வியூ டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த HCL இருந்து ரெண்டு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க, அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதுக்கு என்னென்ன டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கேப்ளின் பாயிண்ட் அப்படின்ற நிறுவனத்திலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நிறுவனத்திலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு டேட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்ப்ளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீடைல்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா HCL டெக்னாலஜிஸ்லேருந்து வாக் இன் இன்டர்வியூ டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற ரோல், செகண்ட் வந்து வாய்ஸ் ப்ராசஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ரோலுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வாய்ஸ் ப்ராசஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இமெயில் சேட்டு, சேட் ப்ராசஸ், டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி வந்து பார்த்தா நான் வாய்ஸ் ப்ராசஸில் இருக்கும். வாய்ஸ் ப்ராசஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து அப்ராடில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் கூட வந்து பார்த்தா நீங்கள் ஃபோன் காலில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படுற டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரபுள் ஷூட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ராசஸும் நீங்கள் வந்து ஃபோன் காலில் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து வாய்ஸ் ப்ராசஸ். இந்த ரெண்டு ரோலுக்கும் அவங்க வாக் இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் வாக் இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு எப்போ இன்டர்வியூ அப்படின்னா 2 நவம்பர், அதாவது இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு 2 நவம்பர் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நடக்கும். இதில் வந்து 10 AM 2 PM வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 52 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இதுதான் வந்து லொக்கேஷன். ஸோ 52 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது, இதுக்கு ஃபுல் அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் அந்த அட்ரஸில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான லேண்ட்மார்க்கும் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். HCL பி சர்வ் இஸ் ஹயரிங் ஃபார் இன்டர்நேஷனல் நான் வாய்ஸ் ப்ராசஸ் US ஷிஃப்ட் ஃப்ரெஷர்ஸ் லெவல் ஒன்லி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. US ஷிஃப்ட்னா உங்களுக்கே தெரியும், நம்ம நைட்டில் தான் ஒர்க் பண்ண முடியும், ஏன்னா யூஎஸில் இருக்க கிளைண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம நைட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பகல் அப்படின்றதுனால, ஸோ US ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஷிஃப்ட் வந்து பிடிக்காது. ஸோ பிடிச்சிருக்கவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, என்னால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டார்ட் யுவர் கேரியர் வித் HCL, ஃப்ரெஷர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம், எனி கிராஜுவேட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஸ்டாண்டிங் அரியர்ஸ் கேன் அப்ளை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நீங்கள் அரியர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அரியர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனி கிராஜுவேட் இந்த சென்ஸ் நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரியாக இருக்கலாம், இல்லை வந்து 4 இயர்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் டீசன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் போத் ரிட்டன் அண்ட் வெர்பல். ஸோ டீசன்ட் கம்யூனிகேஷனாக உங்களுக்கே தெரியும், மேனேஜபிள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ மேனேஜபிளாக உங்களுக்கு வந்து அவங்க கேட்குற குவரிஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் போதும், இதுதான் வந்து மேனேஜபிள் இங்கிலீஷ். ஸோ அது இருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட், கேண்டிடேட் மஸ்ட் பி எ குயிக் லேர்னர், வில்லிங் டு பி அசோசியேட்டட் வித் அஸ் ஃபார் எ லாங் டைம், review and ensure processes are in compliance with internal policies and external regulations, respond to escalated issues regarding performance and quality அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ குட் இன் இமெயில் ரைட்டிங், ஸோ இதுதான் வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கஸ்டமருக்கோ இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கோ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இமெயில் ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேராகிராஃபாக நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் சேட் ப்ராசஸ் இருக்கும், டைப்பிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும், எம்எஸ் ஆஃபீஸோட ஸ்கில் அதாவது எக்ஸெல் பவர் பாயிண்ட் அண்ட் வேர்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சால்விங் கஸ்டமர் குவரிஸ் அண்ட் இஷ்யூஸ், எக்ஸப்ஷனல் கஸ்டமர் சர்வீஸ் எபிலிட்டிஸ் டு ஹேண்டில் டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ், ஒர்க் எஃபெக்டிவ்லி இன் அ டீம் என்விரான்மெண்ட், ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில் இதெல்லாமே வேணும். அண்ட் வந்து லுக்கிங் ஃபார் கேண்டிடேட் ஒர்க் ப்ரெசன்ட்லி ஸ்டேயிங் இன் அ சென்னை. ஸோ சென்னையில் இருக்க கேண்டிடேட், சென்னையில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கணும், நீங்கள் வெளியூராக இருந்தால் கூட நீங்கள் சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இதுக்கு வந்து அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் உமன், டோர் பிக்கப் அண்ட் ட்ராப் TNC அப்ளை அப்படின்ற சொல்லியிருக்காங்க, ஹை ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்ட், இன்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி வித் அதர் HCL என்டிட்டிஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 24 மந்த்.
ஸோ அதாவது என்னன்னா, ஒரு 24 மந்த்துக்கு அப்புறமா நீங்க அந்த கம்பெனியில வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, இப்போ சப்போஸ் நீங்க வந்து வேற ஒரு ஸ்கில்ல நீங்க வந்து கோர்ஸ் பண்ணி அதில் வந்து டேலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணி வேற ஒரு ரோலுக்கு வந்து நீங்க மூவ் ஆன் பண்ணலாம். அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு, எக்ஸ்போஷர் வித் த வேர்ல்ட் கிளாஸ் சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஹெச்சிஎல் அம்பத்தூர் சென்னை, ஷிஃப்ட் வந்து யூஎஸ் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இருக்கும். வாக்கிங் இன்டர்வியூ வந்து 2 நவம்பர் 10 AM 2 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 நவம்பர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு இதுக்கான இன்டர்வியூ. அண்ட் வெனியூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் சவுத் ஃபேஸ் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அம்பத்தூர் சென்னை. ஸோ லேண்ட்மார்க் வந்து நியர் வேவின் பஸ் ஸ்டாப், ஆப்போசிட் ஹெச்பி பெட்ரோல் பங்க் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ் நான் அப்படியே உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் கேரி திஸ் ஜாப் போஸ்டிங், அதாவது இந்த ஜாப் போஸ்டிங்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க, அதாவது இந்த ஜாப் நீங்கள் எங்கே பார்த்து நீங்கள் வந்தீங்க, சோஷியல் மீடியாவா இல்லை வந்து ஏதாவது வெப்சைட் போர்ட்டலில் பார்த்தீங்களா இல்லை அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நாக்ரியோட லிங்க், அந்த லிங்க்கை வந்து நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் நாக்ரியில் இந்த அப்டேட்டை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் கேட் பாஸ் வித்தவுட் திஸ் என்ட்ரி வில் பி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா, வாய்ஸ் ப்ராசஸ் இன்டர்நேஷனல் பார்க்க போகிறோம். ஸோ வாய்ஸ் ப்ராசஸ்க்கு இதுக்கும் வந்து 2 நவம்பர் தான், பட் இது வந்து பார்த்தினா அட்ரஸ் வந்து வேற ஒரு லொக்கேஷனில் நடக்குது. 10:30 AM 12:30 PM வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎல் கேட் 1 டவர் 4 கிரவுண்ட் ஃப்ளோர் எல்காட் செஸ் சோழிங்கநல்லூர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஹெச்சிஎலுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா 2 நவம்பர் நாளைக்கு இதுக்கான இன்டர்வியூ. இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, கஸ்டமர் குவரிஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், குட் கமாண்ட் இன் வெர்பல் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசைட் கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா கிராஜுவேஷன் கம்பல்சரி, எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் டிகிரி, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கிராஜுவேஷன் கம்பல்சரி. ஷிஃப்ட் வந்து நைட் ஷிஃப்ட், ஒர்க்கிங் டேஸ் வந்து 5 டேஸ் ஒர்க்கிங் இருக்கும், 2 டேஸ் கம்பல்சரி ஆஃப். ஸோ அதில் வந்து மாற்றமே கிடையாது. அண்ட் ஒர்க் லொக்கேஷன் வந்து சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் சென்னை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரீ கேப் ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ், ஸோ ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் இவங்க வந்து கேப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கேரி யுவர் அப்டேட்டட் ரெசியூம், எனி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அண்ட் வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் மஸ்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் வாக்கிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா, வேக்சினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிக்குமே வாக்கிங் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் மேண்டட்டரி திங்ஸ் டு கேரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ரெசியூம்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும், எனி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ். எதுக்கு ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஆடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அதை நீங்கள் கேட்டுட்டு அதை நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் ஃபஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட். இன்டர்வியூ மோட் வந்து பார்த்தா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, இதில் வந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஃபேஸ் டு ஃபேஸ் தான். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் இன்டர்வியூ டைம் வந்து 10:30 AM, இன்டர்வியூ டேட் வந்து 2 நவம்பர். இன்டர்வியூ வெனியூ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு நாக்ரி லிங்க் கிடச்சிரும், நீங்கள் அந்த நாக்ரி லிங்க்கை ஜஸ்ட் அவங்களுக்கு ஷோ பண்ணால் போதும், நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா, கேப்ளின் பாயிண்ட் அப்படின்ற நிறுவனம். ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கேப்ளின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோலுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஆர் அண்ட் டி ட்ரெயினி, எஃப்ஆர் அண்ட் டி ட்ரெயினி. ஸோ இந்த ரெண்டு ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஏஆர் அண்ட் டி ட்ரெயினிக்கு வந்து பார்த்தா எம்ஃபார்ம் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், ஃபார்மசிட்டிக்கல் அனலைசிஸ் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 2020 and 2021 பாஸ்ட் அவுட் கேட்குறாங்க. அண்ட் செகண்ட் நம்ம பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா, எஃப்ஆர் அண்ட் டி ட்ரெயினி, இதுக்கு வந்து எம்ஃபார்ம் ஃபார்மசிட்டிக்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தா ஃப்ரெஷர்ஸ், அதே தான் 2020 and 2021 பாஸ்ட் அவுட்ஸ், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து மெயிலுக்கு அவங்களோட ரெசியூம்ஸை ஷேர் பண்ணணும். அதுக்கான மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் ரெசியூம்ஸை ஷேர் பண்ணி வைக்கலாம். ஆல் பொசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் அட் சென்னை. ஸோ இதில் வந்து பார்த்தா சென்னையில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும், கேப்ளின் பாயிண்ட் அப்படின்ற
கேப்டன் பாயிண்ட் லெபார்ட்ரிஸ் லிமிடெட் அப்படின்றது அந்த கம்பெனியோட நேம். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சென்னையில் இருக்கணும். ஆர்என்டி சென்டர் இது, ஓகேங்களா? ஸோ கேப்டன் வந்து ஆர்என்டி சென்டர். இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வேக்சினேஷன் போடல அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது, அதுதான் வந்து உண்மை. ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அனிதன், திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.